ஆரம்பிக்கலாமா? ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 2K கேசியன்ஸ். நேற்று வந்து ஒரு அற்புதமான மேட்ச் சேப்பாக்கில் எஸ்ஆர்கே வர்சஸ் கேகே வந்து பயங்கரமாக நடந்துச்சு. அந்த மேட்ச் பற்றி இன்னைக்கு நடக்க போகிற ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பற்றி பயங்கரமாக பேச போகிறோம். வெல்கம் டு த ஷோ ஆகாஷ். நன்றி கைலாஷ். காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, நேற்று வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க இந்த 160+ ஸ்கோர் தான் வந்து ஒரு பாஸ் ஸ்கோரா இருக்கும் அப்படின்னு. 187 வந்துருக்கு. ஸோ அது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட சாரி கேகேஆரோட எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் சொல்ல முடியுமா, இல்ல அந்த பிச்சர் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். புவனேஸ்வர் குமார் சும் அது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போல சந்தீப் சர்மா அப்படித்தான். ஸோ வந்து அவங்க பவர் பிளேல வந்து அதிக ரன் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு காரணமா இருக்கு. அந்த ஸ்விங் கண்டிப்பா இருந்துச்சு புவனேஸ்வர் குமார். இது தேர்ட் பால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சோட தேர்ட் பால் நிதிஷ் ராணாக்கு அப்படியே பீட் ஆகி போச்சு. ஸோ வந்து அந்த பால் நல்லா ஸ்விங் தெரிஞ்சு அது வந்து சந்தீப் போத் சந்தீப் சர்மாவும் சரி புவனேஸ்வர் குமாரும் சரி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்கல்ல யாரு முகமது நபி வந்து ரொம்ப ஃபாஸ்டா போட்டாரு. அவர் நீங்க ரஷீத் கான் மாதிரி ஒரு டேர்ன் கிடைக்கிற போலர் நீங்க ரெண்டு சைடு உங்களால மிஸ்டாக்சுவல் திரும்ப முடியும் அப்படின்னா நீங்க ஃபாஸ்டா போடுறது தப்பு. ஆனா முகமது நபி வந்து வித் ஆம் தான் அதிகமா போடுவார். நம்ம ப்ரீ ஷோலே கூட பேசணும், வித் ஆம் அதிகமா போடுற போலர் வந்து நீங்க வேகமா போடும்போது அது ஈஸி த்ரூ தலை நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்து அது மிஸ்டேக். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானு. அந்த பிச்ல டேர்ன் கண்டிப்பா இருந்துச்சு. ரஷீத் கான்கெல்லாம் நீங்க பாருங்க, சுப்மன் கில் அவுட் ஆன பால் எப்படி திரும்பிச்சு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து நீங்க ஆஃப் ஸ்டம்ப் எடுத்தாரு அவர். ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒரு கூகுளி போட்டு எடுத்தாரு. ஸோ வந்து பிச் கண்டிப்பா அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பவுலிங் டீம் வந்து அதை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்க வந்து எஸ்ஆர்ஹெச் நீங்க கேகேஆர் சைடும் பாருங்க, கேகேஆர் சைட்லயே வருண் சக்கரவர்த்தி ஸ்பீடா போட்டிருந்தாரு. ஷகிப் அல் ஹசன் மெதுவா போட்டாரு, மெதுவா போட்டனாலதான் அவருக்கு விக்கெட் கிடைச்சு. ஹர்பஜன் சிங்க்கு ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து அதை பத்தி நம்ம பேச முடியாது. பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, அதுக்கப்புறம் நல்லா அடி வாங்கினாரு. ஸோ வந்து பவுலர்ஸ் ஒழுங்கா அந்த பிச்சை யூஸ் பண்ணல தான் சொல்லுவேன். பேட்ஸ்மேனா நல்லா அடிக்க விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து சொன்ன மாதிரி ரஷீத் கானுக்கு வந்து பக்கத்துல இன்னொருத்தர் வந்து கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா. ரஷீத் கான் போட்டு அடுத்து நபி வந்தாரா, நபி அட்டாக் பண்ணிக்கிறாங்க, ரஷீத் கான் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் கேகேஆர் பேட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நான் சுப்மன் கில்ட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் மாதிரிதான் இருக்கு. அடி ஒரு பெருசா அவர் வந்து பேட்டிங்ல எதுவும் பண்ண மாதிரி தெரியல போன மேட்ச்ல. சோ அவர் வந்து நல்லா ஃபார்ம்ல தான் இருக்காரா, இல்ல வந்து அவர் திணறாருன்றது வந்து எப்படி எடுத்துக்கணும்? எனக்கு தெரிஞ்ச அவர் ஆடின ஷாட் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஷாட். ஏன்னா வந்து நிதிஷ் ராணா உங்களுக்கு நல்லா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு இந்த இன்னொரு சைடு. நீங்க என்னதான் உங்க ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கறக்காக யூ ஹாவ் டு நீங்க இண்டிவிஜுவலா எப்பவுமே பிளே பண்ணக்கூடாது கிரிக்கெட்ல. அந்த அந்த டீமுக்கு அந்த சிச்சுவேஷன்ல என்ன தேவையோ அந்த அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் அவங்க இன்னிங்ஸ் இருக்கணும். அந்த இடத்துல சுப்மன் கில் பண்ண வேண்டியது ஒரு சிங்கிள் எடுத்து அந்த எண்டுக்கு போயிடுறது, அவ்வளவுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லூஸ் பால் வந்தா கண்டிப்பா அடிங்க. நடராஜன் ஒரு கிளாசி சிக்ஸ் அடிச்சாரு ஸ்ட்ரைட் டிரைவ்ல, ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சா சூப்பர் சிக்ஸ். அந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி பால்ஸ் கண்டிப்பா வரும், அதை மட்டும் நீங்க ட்ரீட் பண்ணுங்க. மத்தபடி ரஷீத் கான் மாதிரி ஒரு போலரை வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஆடுறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ராகுல் திரிபாதியா வந்து பால் ஒரு ஃபுல்லா போட்டாரு ரஷீத் கான், அதனாலதான் வந்து அவர் ஷார்ட் அடிக்க போனாரே தவிர அந்த முன்னாடி அந்த ஸ்லாட்ல போட்டாரோ அந்த குட்லன்ஸ்ல போட்டா டிஃபெண்ட் பண்ணி சிங்கிள் டூஸ் ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ வந்து அங்கதான் சுப்மன் கில்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன் டு பிளே அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு நீங்க நடராஜன் எடுத்து பாருங்களேன். நடராஜன் வந்து ஓ நேற்றுக்கு வந்து கொஞ்சம் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் பிலீவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவர் நிறைய ஸ்லோ கட்டர்ஸ் போடல, நிறைய யார்கர்ஸ் நல்லா போட்டாரு, ஆனா எல்லா பாலும் யார்கர் போடல. நீ ஆறு பால் யார்கர் போட்டீங்கன்னா அது ஓவரே நல்லா போயிடும். அஞ்சு பால் நல்லா போட்டாரு, லாஸ்ட் பால் ஒரு பால் நல்லா என்ன எடுத்து ஷார்ட்டா கொடுத்தாரு, நிதிஷ் ராணா சிக்ஸ் அடிச்சிட்டாரு. சோ வந்து நீங்க ஓவர் நல்லா பினிஷ் பண்ணும் கண்டிப்பா. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தி ஓவர் வெல் அண்ட் யூ ஹாவ் டு பினிஷ் தி ஓவர் வெல். அந்த மாதிரி இருக்கும்போது நடராஜன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. சோ வந்து ஹோப்ஸி கம்ஸ் பேக் வெல். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிக்ஸ் அடிச்சதுனால வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிருக்குமா, அதனால கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்ல, நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பால் வந்து சிக்ஸ் அடிச்சா அவங்க அடிச்சிட்டு போனேன் போறக்கு. ஸோ வந்து உங்க ஸ்ட்ரென்த் என்ன? நீங்க இப்போ வந்து ஹர்ஷல் பட்டேல் நம்ம பேசலாம், மறுபடியும் ஹர்ஷல் பட்டேல் பத்தியே பேசலாம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பால் நோ பால் போட்டு அடுத்த பால் சிக்ஸ் போச்சு, எட்டு ரன் கொடுத்தாரு என்ன மொத பால்ல. அவர் கம்பேக் பண்ண தெரிஞ்சு இதே பிச்சில தான் அவருக்கு ஆர்கர் வச்சிருந்தா, அவரு ஸ்லோ பால் வச்சிருந்தாரு. ஸோ வந்து யூ ஹாவ் டு பேக் யுவர் ஸ்ட்ரென்த். என்ன நடந்தாலும் ஸ்ட்ரென்த்துக்கு போட்டா கிடைக்கும். அந்த ராகுல் திரிபாதி அவுட் ஆன பால் ஸ்லோர் பால், நீங்க ஆண்ட்ரே ரசல் ட்ரபிள் பண்ண பால் யார்கர்ஸ்,
அதே ஃபுல் அதுக்கே கிரெடிட் நீங்க கொடுங்க. உங்க உங்க யார் கஷ்டம் வந்து என்ன பார்த்தவங்க அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச யூ ஹாவ் நீங்க அடுத்த பிளானுக்கு போகலாம். மத்தபடி யூ ஹாவ் டு பேக் யுவர் செல்ஃப். ஓகே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஓபனிங் பேர் அது வந்து ரொம்ப பயங்கரமா, அதுதான் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் மேட்ச் இருக்கும், அந்த டீமே இருக்கும்னு பேசுறோம். அது வந்து போன மேட்ச்ல வந்து அவ்வளவு நல்லா பண்ணல. சோ ஓபனிங் பேர்ல வந்து சேஞ்சஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சஹாக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பேஸ்ட்ரோ ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு இந்த மிடில் ஆர்டர் கண்டிப்பா வீக் ஆயிரும். ஏன்னா வந்து நேத்திக்கு பேஸ்ட்ரோ இருந்தனாலதான் மணிஷ் பாண்டேவே அந்த அந்த சி டேங்க் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இல்லைன்னா மணிஷ் பாண்டேவும் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அவரும் அவுட் ஆயிருப்பாரு சீக்கிரம். சோ நீங்க பேஸ்ட்ரோ வந்து யூ ஹாவ் டு பேஸ்ட்ரோ ஆர் கேன் வில்லியம்ஸ் கண்டிப்பா மிடில் ஆர்டர்ல ஆடணும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு கோ வித் சஹா. சஹா வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க, அந்த ஒரு இன்சைட் ஸ்லோ விஷா போட்டனால அந்த அந்த பிச்சை வந்து சகிப் அலாசன் கரெக்டா யூஸ் பண்ணனாலதான் விக்கெட் விழுந்துச்சே தவிர பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் அந்த இன்சைட் தான். ஸோ வந்து சஹா வந்து நல்ல கீப்பர். நீங்க நீங்க பேட்ஸ்லோவையும் சஹாவையும் கம்பேர் பண்ணுவோம், சஹா இஸ் அ பெட்டர் கீப்பர் அண்ட் ஆல்சோ பெட்டர் பேட்ஸ்மேன் இன் தி ஓப்பனிங் ஸ்லாட். ஓப்பனிங் ஸ்லாட் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நான். சொல்றீங்க வந்து ஒரே டவுட்டு, ஒரே வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு 13th over 14th over வந்து அப்ப வந்து நீங்க வந்து என்ன விஜய் சங்கர் பிளே பண்றது கரெக்ட். ஆனா நீங்க ஒரு 17th over இருக்கும் பொழுது 17th over வந்து நீங்க மேட்ச் முடியப்போது அப்படிங்கும் போது அப்துல் சமாத் போன வருஷம் அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் சிக்ஸ் அடிச்சாரு, காகிஷோர் ரப்பாடாவை சிக்ஸ் அடிச்சாரு, பேட் கமின்ஸ் அடிச்சாரு, ஜஸ்பிரித் பும்ரா அடிச்சாரு, இந்த மாதிரி நிறைய வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் சிக்ஸ் அடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு யங் பினிஷர் வச்சுக்கிட்டு நீங்க விஜய் சங்கருக்கு போறீங்க, முகமது நபிக்கு பேட்ல ஆனா படவே இல்லை, ஒரே ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் போச்சு. அப்படி இருக்கும்போது அப்துல் சமாத் பாருங்க வந்த மொத பால் சிக்ஸ், மூணாவது பால் சிக்ஸ். ஸோ வந்து ஹி கேன் கெட் இன் டு ஸ்ட்ரைக் ஆஸ் மெனி ஆஸ் குயிக் அஸ் இஸ் பாசிபிள். ஸோ வந்து அப்துல் சமாத் வந்து ஒரு குட் பினிஷரா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து வந்தா ஹி வில் பி எ பிக் டேலண்ட் ஃபார் இந்தியா. ஓகே, எஸ்ஆர்ஐ சார் கன்சிடர் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். சோ போன மேட்ச் ஒன் லைன்ல சொல்லணும்னா எஸ்ஆர் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் கை விட்டாங்க, ஏன்னா டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க நேத்திக்கு, அவ்வளவுதான். எஸ் ஓகே, இன்னைக்கு மேட்ச் ரெண்டு நியூ டீம், ரெண்டு டீமே வந்து யங்ஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், ரெண்டு விக்கெட் கீப்பிங் இந்தியன் யங் கேப்டன்ஸ், எப்படி இருக்கு போகுது? எனக்கு தெரிஞ்சு குட் ஃபைட்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டு டீம்லயே பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், நிக்கலஸ் புரான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், ராகுல் திவாட்டியா, பேரை மறக்க முடியாது, பஞ்சாப் கிங்ஸ் கூட விளையாடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து போத் எந்த டீம் வந்து பேட்டிங் நல்லா பண்ணி பவுலிங்கும் நல்லா பண்ணணும். ஏன்னா வந்து மும்பையில வந்து நீங்க பவுலிங்கும் கரெக்டா பண்ணணும், உங்களுக்கு பேட்டிங் கிளிக்காருன்னு எல்லாம் தெரியும். ஸோ வந்து நீங்க பவுலிங் எப்படி எடுக்க போறீங்க அப்படிங்கறதான் மேட்டர். இப்போ மும்பை பிச்சை பொறுத்த வரைக்கும் நாங்க பவுலிங் பண்ணணும் அப்படின்னா பவுலர் வந்து பயங்கரமான ஒரு பிராக்டிஸ் தேவைப்படும் இல்லையா, அதுல வந்து ரெண்டு சைடுல யாரு யாருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குன்னு பாக்கறீங்க? எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குங்க. தோஹி என்ன ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லைன்னா கூட அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சிடறாங்க, ரிப்போர்ட்ஸ்ல படிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ் மோரிஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ வந்து கிறிஸ் மோரிஸ் வந்து ஹூ கேன் பவுல் தி அவரோட பவர் பிளேயும் போட முடியும், டெத் ஓவர்ஸ்ல அவரோட போட முடியும். ஸோ வந்து அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ வந்து அவர் சப்போர்ட் யார் கொடுக்க போறா, ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ரோலை யார் பிளே பண்ண போறா அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரூ டை வந்து பிராக்டிஸ் மேட்சஸ்ல 150 கிலோமீட்டர் வந்து கன்சிஸ்டண்டா போட்டிருக்காருங்களாம், 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து கன்சிஸ்டண்டா போட்டிருக்காங்க. ஸோ வந்து அதுதான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு இதாக இருந்துச்சு. யாரும் வந்து அந்த 145-150 போடுற பவுலர் இல்லாததுனாலதான் அவங்க அடிவாங்கினாங்க, இனிஷியல் விக்கெட்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ரோலை ஆண்ட்ரூ டை கண்டிப்பா ஃபில் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தோஹிஸ் அதுக்கப்புறம் வேரியேஷன் வச்சிருக்காரு, 150 மட்டும் ஆனா ராபேஸ் மட்டும் போடுறது இல்ல, நக்கல் பாஸ் வச்சிருக்காரு, கட்டர்ஸ் வச்சிருக்காரு, லெக் கட்டர் வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அவரால் இன்ஷியலா ஸ்விங்கும் பண்ண முடியும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேரிங் போத் டீம்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு, அதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா இருக்காரு, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓப்பனிங் இப்ப வந்து இப்போ நீங்க யார் யார் போலிங் போட மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா
ஓப்பனிங்ல ஒரு ஜாஸ் பட்லர், மனன் ஓரா, சஞ்சு சாம்சன், இவங்க மூணு பேரை தவிர எல்லாருமே போலிங் போடுவாங்க. பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடுவாரு, சிவம் தூபே போலிங் போடுவாரு, ரியான் பராக் லெக் ஸ்பின் போடுவாரு, அதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா லெக் ஸ்பின் போடுவாரு. சோ வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 போலிங் ஆப்ஷன் இருக்கு, பேட்டிங் டெப்த் நல்லா ஜாஸ்தியா இருக்கு. சோ அத அப்படி வந்து அவங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். சஞ்சு சாம்சன் எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதான் பாக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்க, கிங்ஸ்லண்ட் பஞ்சாப்ல முகமது ஷமி, அவ்வளவுதான், முகமது ஷமி. அதுக்கப்புறம் ரவி பிஷான், முருகன் அஸ்வின். முருகன் அஸ்வின் ரவி பிஷான் பேர் லெக் ஸ்பின்னர்ஸ். ஆப்போசிட் டீம்ல பாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல, அவங்களோட மிடில் ஆர்டர் ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லி லெப்ட் ஹேண்டர்ஸ், ஃபுல்லி லெப்ட் ஹேண்டர்ஸ் பாருங்க. பென் ஸ்டோக்ஸ், சிவம் தூபே, ராகுல் திவாட்டியா, லெப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க மிடில் ஆர்டர்ஸ். சோ அவங்க கூகுளி அதிகமா போடுவாங்க, கூகுளி போட்டாலும் அவங்களால ஈஸியா பிக் பண்ண முடியும். அவ்வளவு டேர்ன் கிடைக்குமா உங்களுக்கு கூகுளிக்கு மும்பை பிச்ல? கண்டிப்பா நம்ம என்ன அதுக்கு சான்சஸ் குறைவு. சோ வந்து நீங்க பார்க்கும்பொழுது ரெண்டு டீமோட ஸ்பின்னர்ஸும் வந்து முக்கியமா ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறதான் எனக்கு தோணுது. அந்த சைட் முகமது ஷமி மட்டும்தான் இருக்காரு, ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஆட வைக்க போறாங்களா இல்ல ரியல் மெர்டித் ஆட வைக்க போறாங்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம். அவங்க ஃபோர் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் யாரு? கண்டிப்பா நிக்கலஸ் புரன் அனுப்புறாரு. நம்பர் த்ரீல டேவிட் மலானா, கிறிஸ்கே, ரெண்டு ஓப்பனிங் ஸ்பாட் அங்கேயே முடிஞ்சு போச்சு. சோ வந்து நீங்க யாருக்கு போறீங்க? ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் போறீங்களா இல்ல மோசஸ் ஹென்ரிக்ஸ் ஒரு ஆல்ரவுண்டருக்கு வேணும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு போறீங்களா அப்படிங்கறது அந்த காம்பினேஷன் தான் அவங்க கரெக்டா எடுத்துக்கணும். இப்ப அந்த காம்பினேஷன் அவங்க கரெக்டா எடுத்துட்டு அவங்க பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணி பவுலிங்க்கும் முகமது ஷமிக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ரியல் குட் ஃபைட். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஈஸியா பவுண்டரி கிளியர் பண்ணிடுவாங்க. சிவம் டூபேனா பவுண்டரி கிளியர் பண்றதுல வந்து அவரு கை தேர்ந்த ஒருத்தர்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு மும்பை இபிஎஸ்ல ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? அப்கோர்ஸ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் சிவம் டூபே வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறது மும்பைக்காக, சோ வான்கடே ஸ்டேடியத்தை அவர் நல்லா விளையாண்டிருப்பாரு. இன்னொரு ரெக்கார்டு சொல்றேன், ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மும்பைக்கு அகைன்ஸ்டா மும்பைல நல்லா ரெக்கார்டு வச்சிருந்தாங்க. இந்த பாஸ்ட்ல மும்பைய வந்து கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துக்கிட்ட டீம் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அட்லி டாப் இருப்பாங்க. எப்பவுமே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே ஒரு குட் கிளாஷ் அட் மும்பை இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஜாஸ் பட்லர் லாஸ்ட் த்ரீ சீசன்ஸா மும்பை இந்தியன்ஸ் என்ன மும்பை இந்தியன்ஸ் எடுத்து மும்பைல ஆடும் போது ஒரு 90 ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தார். ஆஃபன் 89 ஸ்கோர் பண்ணார், 94 95 அப்படின்னு ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தார் ஜாஸ் பட்லர். ஏன்னா அது குட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட், அதுமெல்லாம் ஒரு பிக் ஹிட்டர் வேற, த்ரூ லைன் ஈஸியா அடிப்பார். ஸோ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பைல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க இது வரைக்குமே. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் இது கூட. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸை விட முகமது ஷமி எப்படி போட போறாரு? அவர் வந்து என்ன ஒரு ஏட்டை கண்ட்ரோல் பண்ணி சரிப்பா நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி பண்ண போறாரா இல்ல வந்து இல்ல வந்து அவரும் வந்து விக்கெட்ஸ் போக போறாரா அப்படிங்கறதான் நம்ம பொறுத்து இருந்து பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு பிக் அட்வான்டேஜ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நான் சொல்லுவேன். முகமது ஷமிக்கு இது கம்பேக்கா இருக்க போறேன் கண்டிப்பா. இன்ஜுரி இருந்து வேற வராரு, எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறதும் தெரியல. சோ வந்து அவங்க பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குங்க. நீங்க என்னதான் சொல்லலாம், வந்து ஒரு ஒரு ஜெய் ரிச்சர்ட்சன் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஐபிஎல் விளையாண்டு ரொம்ப ஐபிஎல் விளையாண்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் நினைக்கிறேன் ரியல் பர்டே. அதுக்கப்புறம் நீங்க யங்ஸ்டர்ஸ் மேல எவ்வளவு ப்ரெஷர் போட முடியும் அப்படிங்கறதையும் நீங்க பாக்கணும். லாஸ்ட் சீசன்ல கூட பென் ஸ்டோக்ஸ் அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் மேட்ச் நல்லா விளையாண்டாங்க. ஸ்பின்னர்ஸ் ரவி பிஷ்ணா தூக்கி சரிச்சாங்க ரெண்டு பேரும், முருகன் அஸ்வின் நல்லா விளையாண்டாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்பின்னிங்க்கு எனக்கு தெரியா, அது இல்லாமல் சஞ்சு சாம்சன் அவங்க கேட்பாங்க நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் டிவெஞ்ச் எப்படி இருந்தாலும் கிளி கிளிங்க இருக்கதான் போறாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் டிவெஞ்ச் நல்லா விளையாடுவாரு, அது வந்து அவங்களுக்கு உறுதி. அவர் கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ண போறாரு அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் அட்வான்டேஜ் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நான் சொல்லுவேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபேண்டசி 11 கண்டிப்பா நீங்க விக்கெட் கீப்பர் வந்து நீங்க சொல்லலாம் ராகுல் என்ன கே எல் ராவ் நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச ஜாஸ் பட்லர் வந்து நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து ரெண்டு விக்கெட் கீப்பர் நான் செலக்ட் தான் பண்ண போறேன், ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் நீங்க பேட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரான் கண்டிப்பா என்னோட லெவன்ல இருப்பாரு. அண்ட் மனன் ஓரா கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் மயங்க் அகர்வால், டேவிட் மலான் விளாண்டா நான் டேவிட் மலானே எடுப்பேன். ஸோ வந்து ஆறு பிளேயர்ஸ் அங்கே முடிஞ்சு போச்சு. ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் தான் நான் போவேன் நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆல்ரவுண்டர்ஸ் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ராகுல் திவாட்டியா. அண்ட் பவுலிங்ல வந்து கிறிஸ் மோரிஸ், கண்டிப்பா கிறிஸ் மோரிஸுக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க முகமது ஷமிக்கு நான் போவேன்.
ஸ்ரே, அதுக்கப்புறம் இனி ஒரு போலர் ஆண்ட்ரூ டை சொன்ன மாதிரி. ஸோ வந்து திஸ் வில் பி மை ஃபேண்டஸி 11. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். என்ன என்ன நீங்க டோட்டல் தே கேன் டிஃபெண்ட் த ரோட், அவங்களுக்கு போலிங் ஆப்ஷன் இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தா இது இன்னும் கொஞ்சம் ஹெவி சைடா இருந்திருக்கும். ஃபார்ச்சுனேட் ஃபார் யதர் டீம், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்ல இந்த இந்த சீசன், ஏன்னா குட் பைஸ் பண்ணாங்க ஆப்ஷன்ல. ஸோ தட் வில் பி அ குட் மூவ். ஓகே, பாக் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 200 அடிச்சா கரெக்டா இருக்குமா? 200 அடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் பேட்டிங் ஆனாலும் 200 அடிச்சிருவாங்க. ஆனா வந்து 200 அடிக்கிறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சான்ஸ் அதிகம் 200 அடிக்கிறது. ஏன்னா வந்து நீங்க மும்பை சாரி பஞ்சாபோட பேட்டிங் ஆர்டர் சாரி போலிங் லைனை பாருங்க. வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 200 அடிக்கிறது ஈஸி. பஞ்சாப் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆனா வந்து தே கேன் ஸ்கோர் 200 வேணும் கண்டிப்பா. இந்த இடத்துல ஜெயிக்கணும்னா 200 அடிச்சாலும் இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கணும். டிஃபெண்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் 190 அசால்ட்டா 18, ஏன்னா 19 அடிச்சுட்டு போயிட்டோம். 190 அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 200 ஸோ பஞ்சாப் வந்து சேஸ் பண்ணாங்கன்னா அட்வான்டேஜ், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வின் பண்றதுக்கான சான்ஸ் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வந்து இப்போ இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து பவுலிங் நல்லா பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு, பேட்டிங் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ வந்து பேட்டிங்ல வந்து தேர் இஸ் நோ டவுட், டாப் ஆர்டர் நல்லா இருக்காங்க. நிக்கலஸ் பூரன் இருக்காரு உங்களுக்கு கிட்டார், தமிழ்நாடு யங் பிளேயர் ஷாருக் கான் இருக்காரு, வந்து மோஸ்ட் ஹென்ரிக் ஜெய் ரிச்சர்ட்ஸ் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஸோ பேட்டிங்ல டவுட் இல்ல, பவுலிங் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் பேச்சு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம இன்னும் நிறைய பேசலாம். நன்றி.